السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ نحمده ونصلی علی رسوله الکریم ما بعد نمی مؤمن گلاہوں مسلم گلاہوں بڑیت انم کلمہ نائکم رسول کریم صلی اللہ علیہ وسلم அவர்களுடைய அரும்பெரும் உம்மத்தில் ஒருவராக ஆக்கியிருந்தானே. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய, அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய இது போன்ற மஜ்லிஸ்களிலே அமர வைத்தானே. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், وَلْتَكُمْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ. உங்களிலிருந்தும் ஒரு கூட்டத்தார்கள் இருந்து கொண்டே இருக்கட்டும். يَدْعُونَ إِلَى الْخَيْرِ நல்லதின் பக்கம் அழைப்பவர்களாக. وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ நல்ல காரியங்களின் பக்கம் ஏவுபவர்களாக. وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ கெட்ட காரியங்களை விட்டும் தடுப்பவர்களாக ஒரு கூட்டம் உங்களில் இருந்து கொண்டு இருக்கட்டும் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதாவது எந்த கூட்டம் வேண்டுமானாலும் சமுதாயத்தில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நல்லது ஏவக்கூடிய கூட்டமும் தீய காரியங்கள் ஒரு இடத்திலே நடைபெற்றால் அதை அல்லாஹ் தடுத்தது என்று சொல்லி தடுக்கக்கூடிய கூட்டம் நம்மிலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுவரை அல்லாஹு தஆலா தன் ஆதாபை எப்பொழுதும் இறக்க மாட்டான். எப்பொழுது அந்த பாவிகளுடன் சேர்ந்து தடுப்பவர்களும் இறங்கி விடுகிறார்களோ அப்பொழுது அல்லாஹு தஆலா ஆதாபை இறக்கி விடுகிறான். இன்னொருடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், குந்தும் ஹைர உம்மத், நீங்களாக இந்த உம்மத்து இருக்கிறது நீங்கள் இருக்கிறீர்கள் இல்லையா, இந்த உம்மத் மிக சிறந்த உம்மத்து. குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத்லின் நாசி, மக்களிலே வெளியாக்கப்பட்ட உம்மத்தில் நீங்கள் சிறந்த உம்மத்து. காரணம் என்ன? தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹௌனா அனில் முன்கரி வ துஃமினூன பில்லாஹ். நல்ல காரியங்களை ஏவுகிறீர்கள், தீய காரியங்களை தடுக்கிறீர்கள், வ துஃமினூன பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறீர்கள். அப்போது நாம் சிறந்த உம்மத்தாக மாறக்கூடிய காரணமும் பாவிகள் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்தை தடுப்பதன் மூலம்தான் பாவிகளுடைய அதாபையும் அல்லாஹு தஆலா விட்டும் நீக்குகிறான். அதே போல் சிறந்த உம்மத்தாகவும் அல்லாஹு தஆலா நம்மை ஆக்குகிறான். இன்னொருத்தில் அல்லாஹ் சொல்லுவான், முஃமின்கள் யார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான், வல் முஃமினூன வல் முஃமினாத் பஅதுஹும் அவுலியாவு பஅது. முஃமின்கள் இருக்கிறார்களே ஆண்களும் பெண்களும், பஅதுஹும் அவுலியாவு பஅது, சிலர்கள் சிலர்களுக்கு நண்பர்கள். யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹௌன அனில் முன்கர், நல்லதை ஏவுவார்கள் தீயதை தடுப்பார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஒரு முஃமினின் அடையாளமாக இருப்பது கூட நல்லதை ஏற வேண்டும், தீயதை தடுத்தாக வேண்டும். ஒரு இடத்திலே தீயது நடைபெற்றால் அதை தடுப்பதும் ஒரு முஃமினுடைய அடையாளமாகவும் இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், ஒரு கூட்டத்தாரை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பனி இஸ்ரவேலர்களில் ஒரு அல்லாஹு தஆலா சனிக்கிழமை அல்லாஹு தஆலா அவர்களுடைய ஈது நாட்களாக, நமக்கு ஜும்மா இருக்குதா இல்லையா வெள்ளிக்கிழமை, அந்த மாதிரி அவர்களுக்கு சனிக்கிழமை ஆக்கி வைத்திருந்தான். என்ன செய்யணும், காலையிலிருந்து சைட் வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் ஃபுல்லாக திக்கிறது தான் பழையாசில் உட்காந்து அல்லாஹ் திக்கிற செய்ய வேண்டியதுதான் அவர்கள் வேலை. அப்போ அல்லாஹு தஆலா அவரை சோதிக்கிறதுக்காக அவர்களோட தொழில் என்னவாக இருந்துச்சு, மீன் பிடிக்கிற தொழிலாக இருந்துச்சு. அப்போ அல்லாஹ் அவர்களை சோதிக்கிறதுக்காக என்ன செஞ்சால், சனிக்கிழமை மட்டும் அல்லாஹு தஆலா நிறைய மீன்களை வர வச்சான். கடலில் மொத்த மீனும் அப்படியே வெளியே வந்து நிற்கிற மாதிரி அப்படி அவ்வளோ மீன்கள் வந்து குமியும், பார்க்கவே அப்படியே பல போலாமான்னு தோணும். ஆனால் அல்லாஹ் தடுத்துருக்குறான். அப்போ அல்லாஹ் அப்போ வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் வந்து சனிக்கிழமை மீன் பிடிக்கிறான்னு சொல்லிட்டான், அப்போ நம்ம என்ன செய்யலாம், ஒரு கடல் பக்கத்தில் ஒரு கூட்டம் மாதிரி வெட்டி வச்சிடலாம். சனிக்கிழமை போய் என்ன செய்வோம், மீன்லாம் நிற்குமா, அதை அந்த நடுவில் இந்த வாக்கியம் இருக்குதா இல்லையா, அதை உடச்சி விட்ரலாம். உடச்சி விட்டோடனே தண்ணியெல்லாம் மீன்லாம் இங்கே வந்துடும், உடனே மூடிட்டு நம்ம தொழுகி போயிடலாம். தொழுது முடிச்சு ஞாயிற்றுக்கிழமை கூட நம்ம வந்து உடச்சி நம்ம சாப்பிட்டுக்கலாமா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்க, பிளான் போடுறாங்க. இதை பார்த்து ஒரு சில பேர் என்ன செஞ்சாங்க, வேணாம்ப்பா இப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தடுத்துட்டான், மீன் பிடிக்கிறத எல்லாம் தடுத்துட்டான். நீங்கள் ஹீலாக பண்ணாதீங்க, அல்லா மக்கரு சார் அல்லா அல்லாவுக்கு பிடிக்காது, ஒரு மக்கரூவ மக்கர் அல்லா, அதாவது நம்ம சூழ்ச்சி செஞ்சோம் எப்படியாவது ஹீலாமல அல்லாவுடைய மார்க்கத்தில் எப்படியாவது நுழையலாமா அப்படி ஏதாவது ஐடியா இருக்குதா அப்படின்னு நான் சூழ்ச்சி செஞ்சோம். அல்லாவும் அல்லாஹ் அல்லாஹ் ஹைருல் மாக்கிரின், அவன் சூழ்ச்சியாளன், மெய்ப்பு மாபெரும் சூழ்ச்சியாளன்.
இப்போ அந்த சூழ்ச்சியை செய்யக்கூடாது. அவர்கள் செஞ்சதுனால என்ன ஆச்சு? وإذا قالت أمة منهم لما تعظون قوما الله مهلكهم أو معذبهم عذابا شديدا ஒரு சில பேர் என்ன செஞ்சாங்க, மொத்த பனி இஸ்ராயேலர்களும் மூணு கூட்டமாக பிரிஞ்சுட்டாங்க. ஒரு கூட்டம் என்ன செஞ்சிச்சு, அவர்களுடைய அந்த கூட்டையை உடச்சி விட்டு மீன்களாக வர வச்சுட்டு மூடிட்டு ஞாயிற்றுக்கு வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தினர்கள். இன்னொரு கூட்டத்தினர்கள், யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேணாம்ப்பா, நம்மளாவது நம்ம வீடாவது நம்ம எல்லா தொழில் சொன்னால் நம்ம எல்லா வீடு கட்டையில் நிறைவேற்ற போகிறோம் முடிஞ்சு யாரும் எப்படியும் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு கூட்டத்தினர்கள். மூன்றாம் கூட்டத்தினர்கள் இருந்தார்கள், பாவகாரியங்களை தடுத்தார்கள். இந்த மூணுமே இருந்துச்சு. இப்போ அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், ஃபலம்மா நசு மா துக்கிரு பிஹி அஞ்சைனல்லதீன யன்ஹவுன அனி ஸூயி வ அஹதுனல்லதீன ஸலமூ பிஅதாபின் பயீஸின் பிமா கானூ யஃப்ஸுகூன். அல்லாஹ்வுடைய அதாப் வந்த உடனே எப்போ அவங்க அல்லாஹ் மறந்துட்டாங்களோ அப்போ அல்லாஹ்வுடைய அதாப் வந்துச்சு. எப்படி வந்துச்சு? பாவம் செய்தார்களா இல்லையா அவர்களை பன்றிகளாகவும், பாவத்தை தடுக்காமல் அமைதியாக இருந்தவர்களை குரங்குகளாகவும், பாவத்தை தடுத்தவர்களை அல்லாஹு தாலா சாதாரணமாகவும் விட்டுவிட்டான். அப்போ அல்லாஹ்வுடைய அதாபு தடு பாவம் செய்தால் மட்டும் வராது, பாவத்தை தடுக்காவிட்டாலும் அல்லாஹ்வுடைய அதாப் நமக்கு வரதான் செய்யும். அவங்க தானே செய்கிறாங்க, நமக்கு என்ன பிரச்சனை, அதனால் நமக்கு என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அதாபு அதில் நாமும் பங்குள்ளவர்களாக ஆகிவிடுவோம். ஹஸத் அபி சயீதுல் குத்ரி அறிவிக்கிறாங்க இந்த தீஸை. ஹஸத் முஸ்லீம் ஷரீஃப் இந்த தீஸ் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, மன் ரஆ மின்கும் முன்கரன், ஒரு தீய காரியத்தை யாராவது பார்த்தால், ஃபலியுகையிர்ஹு, அதை அவர் தடுக்கட்டும், பியதிஹி, அவர்கள் தன் கையாலே, ஃபஇல்லம் யஸ்தத்தி, அப்படி முடியலை, ஃபபி லிசானி, அவர் நாவால் தடுக்கட்டும், ஃபஇல்லம் யஸ்தத்தி, அதுவும் முடியலை, ஃபபி கல்பிஹி, அவர் கல்பால் தடுக்கட்டும், ஃபதாலிக அதுஃபுல் ஈமான், இதுதான் பலகீனமான ஈமான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அப்போ என்ன சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு தப்பு நடக்குது, உதாரணமாக ரெண்டு பேர் சண்டை போட்டிருக்காங்க, நீ என்ன செய்யணும், சண்டை போடாங்கப்பா ரெண்டு பேரும் இழுத்து வச்சு பிடிச்சிடணும், அப்படி செய்யலையா, என்ன செய்யணும், சண்டை போடாங்கப்பான்னு வாயால் சொல்லணும், ஏன் திரும்ப அடித்தோம் பயம் இருந்துச்சு, ஏதோ ஒரு இருந்துச்சு முடியாது நம்ம முடியலை நம்மளால், அப்போ என்ன செய்யணும், நம்ம என்ன நாவால் சொல்லணும், சண்டை போடாதீங்க பிரச்சனை பண்ணாதீங்க அப்படி ஃபசாத செய்யாதீங்கன்னு நம்ம என்ன செய்யணும், நாவால் சொல்ல வேண்டும் இல்லையா, இல்லையா கல்பால், யா இல்லை சண்டை போடுறாங்களே ஹிதாயத்து கூட அல்லா என்பதாக அல்லாஹ்விடத்திலே கெஞ்ச வேண்டும், கதற வேண்டும், அல்ல கல்பால் தடுக்க முற்பட வேண்டும். அப்படியும் செய்யாவிட்டால் அது நம்ம மூமினே கிடையாது. கல்பால் நினைக்காவிட்டால் அதுதான் அதாஃபுல் ஈமான், ஈமானிலே பலகீனமான ஈமான் என்பதாக நியாயம் சொல்லதாகவும் சொல்லி காட்டினாங்க. ஹஸரத் அபு வலீதுல் அபாதாரத்தை அறிவிக்கிறாங்க, நம்சல்லாஹம் சொன்னாங்க, சதாசம் நாங்கள் பைய செய்தோம், முத்தஃபக்கு நிலையான ஹதீஸு, பாயஅனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலஸ் ஸம்இ வத்தாஅ ஃபில் உஸ்ரி வல் யுஸ்ர் வல் மன்ஷதி வல் மக்ரஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நாங்கள் பையத்து செய்கிறோம், அஸ்ஸம்இ வத்தா, அவர்கள் சொல்வதை கேட்பதும் அதை அடிபணிவதும், சமியானா வாத்தானா, இதற்கு நாங்கள் நாயகத்திடத்திலே பையத் செய்கிறோம். மேலும் ஃபில் உஸ்ரி வல் யுஸ்ர், அது எப்படி இருக்கணும், கஷ்டமான சமயங்களிலேயும், லேசாக இருக்கும் சமயங்களிலேயும், சந்தோஷமாக இருக்கும் சமயத்திலேயும், சிரமங்கள் வரும் சமயத்திலேயும், அல்லாஹு தஆலா எந்த சட்டங்களை எங்களுக்கு கொடுத்தானோ அதில் நாங்கள் பணிந்திருக்கும்படி நாயகத்திடத்திலே நாங்கள் வையத்து செய்கிறோம். இன்னும் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் சமயம், நாம் விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹ் சொன்னது நாங்கள் கேட்டே ஆக வேண்டும் என்பதாக பெயர் செய்தோம். தொடராக சொல்லும்பொழுது ஹஸரத் அபு வலீத் எல்லாம் சொல்கிறாங்க, வா அலா அன் நகூல பில் ஹக் ஐனமா குன்னா, உண்மையை சொல்ல வேண்டும் எங்கிருந்தாலும், யாருடைய எந்த அரசராக இருந்தாலும் யாரிடத்திலும் உண்மையை சொல்லியாக வேண்டும். அவர் நம்ம பலகீனமானவராக இருக்கலாம், நம்மை விட பலசாலியாக இருக்கலாம், யாரிடத்திலும் உண்மை சொல்லியே ஆக வேண்டும். லா நகாஃபு ஃபில்லாஹி லௌம தலாயிம், பழிப்பவின் பழிப்பை யார் பழிக்கிறார்களோ, செய்தால் அடி ஒழுகும், திட்டு ஒழுகும், நமக்கு கேலி செய்வார்கள் என்பதை தெரிந்தும் அல்லாஹுடைய விஷயத்து வந்துவிட்டால், அல்லாஹ் தடுத்தது நடைபெற்று கொண்டிருந்தால், அதை தடுப்பதற்கு நாயகம் எங்களுக்கு நாயகத்திடத்திலே நாங்கள் பையத் செய்தோம் என்பதாக ஹஸரத் அபு வலீத் ரலியல்லாஹு தஆலாவும் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னொரு இடத்துல அபு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, திருமதி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் வருது. நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினாங்க, லதஅமுருன்ன பில் மஅரூஃபி வல தன்ஹவுன அனில் முன்கர், நல்ல காரியங்களை ஏவுங்கள், இன்னும் தீய காரியங்களை தடுங்கள், அவ் அப்படி செய்யாவிட்டால், லயூஷுகன் அல்லாஹு அன் யபஅத அலைக்கும் இகாபம் மின்ஹு தும்ம தத்உனஹு ஃபலா யஸ்தஜீப லகும். அப்போ அல்லாஹ்வுடைய அதாப் உங்களுக்கு வந்துடும், வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் அல்லாஹ்ட துஆ கேட்பீங்க, கதறுவீங்க, கெஞ்சுவீங்க,
அந்த துஆக்களுக்கு அல்லாஹ் தஆலா பதிலளிக்க மாட்டான். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு காரியம் இந்த உலகிலே நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது அதை தடுக்காமல் அமைதியாக இருந்துவிட்டு அல்லாஹ்வுடைய அதாப் வந்தவர் பிறகு மட்டும் அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் இந்த பாவங்கள் இந்த அதாபை விட்டு மேலே பாதுகாத்து விடு என்பதாக சொன்னால் அல்லாஹ் நான் சொன்னேனா இல்லையா லதமுருன்ன பில் மஅரூஃப் வலதன்ஹௌன அனில் முன்கர் பாவகாரியங்களை தடுக்க நான் சொன்னேனா இல்லையா நல்ல காரியங்களை ஏவச் சொல்லி நான் சொன்னேனா இல்லையா அதை மறந்துவிட்டு நீங்கள் அல்லாஹ்வுடைய அதாப் வந்த பிறகு அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி அல்லாஹ் தான் துஆவை ஏற்று கொள்ள மாட்டேன் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஹஜரத் அபூதாவூதில் இந்த ஹதீஸ் வருகிறது. இன்னும் திருமதி ஸ்ரீஃபில் இந்த ஹதீஸ் வருகிறது. அபு சயீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார்கள். அஃபலுல் ஜிஹாதி கலிமத்து ஆதிலின் இந்த சுல்தானின் ஜாயிர் ஜிஹாதிலே மாபெரும் ஜிஹாத் என்ன தெரியுமா? பாவியான பாவம் செய்யக்கூடிய தவறு செய்யக்கூடிய அநியாயக்கார அரசரிடத்திலே அல்லாஹ்வுடைய கலிமாவை சொல்லுபவர்கள்தான் உண்மையான வார்த்தையை சொல்பவர்கள்தான் ஜிஹாத் செய்ததிலே மாபெரும் ஜிஹாத் என்பதாக நாயகம் சொல்லலாம் சொல்லி காட்டினார்கள். அப்போ சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? நான் எந்த விடத்திலேயும் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், மன்னராக இருக்கலாம், அரசராக இருக்கலாம், நம்ம விட பலசாலியாக இருக்கலாம், எதிரியாக இருக்கலாம், தவறு செய்தால் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியம் நடைபெற்றால் அதை தடுப்பதிலே சஹாபாக்கள் என்றைக்கும் மும்முரமாக இருந்தார்கள். பனி இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள். அவர்கள் முதல்ல வந்து பனீஸ்தவர்கள் கூட்டத்தார்கள் பாவம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ அவருடைய உலமாக்கள் என்ன செஞ்சாங்க? இந்த மாதிரி செய்யாதையும் அல்லாஹ் தடுத்துருக்கான்னு சொல்கிறாங்க. சொன்னே அவன் கேட்கல, மறுநாளும் அதே மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க. உடனே அங்குள்ள உலமாக்கள் வந்து அவர்களுடன் உட்காந்துட்டாங்க, தடுக்கிறது நிப்பாட்டிட்டாங்க. ஒரு வாட்டி தடுத்தாச்சு முடிஞ்சேன்னு சொல்லி உட்காந்து அவர்களுடன் பேச ஆரம்பிச்சாங்க, சிரிக்க ஆரம்பித்தாங்க. அந்த பாவங்களை அவங்க தொடர்பாக செய்ய ஆரம்பித்தாங்க. அல்லாஹ்வுக்கும் வந்துருச்சு. அல்லாஹ் என்ன செஞ்சான்? லுஇன அல்லதீன கஃபரூ மின் பனி இஸ்ராயில் அலா லிஸானி தாவூத வ ஈஸா பின் மரியம். அல்லாஹ் பதுவாக வரான் சாதாரண சொன்னாங்க. இப்னு மசூத் ரதி அல்லாஹு தஆலான் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அபூ தாவூது ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் வருது. வல்லாஹு யகூலு லதமுருன்ன பில் மஅரூஃப் வ லதன்ஹௌன அனில் முன்கர் வ லதஅஃதுன்ன அலா யதில் லாலிம் வ லதத்திரூனஹு அலல் ஹக் வ லதக்ஸுருன்னஹு அலல் ஹக் கஸ்ரா அவ் லயத்ரிபன் அல்லாஹு பிகுலூபி பஅதிகும் அலா பஅதின் ஸும்மா யலஅனகும் கமா யலஅனஹும் யலஅனகும் அல்லாஹு கமா லஅனஹும். நல்ல காரியங்களை கொண்டு ஏவுங்கள், தீய காரியங்களை கொண்டு தடுங்கள். அல்லது பாவி அந்த பாவம் செய்கிறார், அநியாயம் செய்கிறார்களா இல்லையா, அவருடைய கையை பிடித்து நீங்கள் அவரை தடுங்கள். இன்னும் அவர்கள் நல்லதின் பக்கம் அவர்களை இடுங்கள். மேலும் அவர்களுக்கு நல்லதின் பக்கம் நிலைநிறுத்த செய்யுங்கள். அப்படி செய்யாவிட்டால் லயதுரிபன் அல்லாஹு பிகுலூபிக்கும் பிகுலூபி பஅதிக்கும் அலா பஅதின் அவ் யலஅனஹும் கமா லஅ அவ் யலஅனகும் அல்லாஹு கமா லஅனஹும். அவர்களை அல்லாஹ் சபித்ததைப் போலவே உங்களையும் அல்லாஹு தஆலா சபித்து விடுவான். என்ன அல்லாஹ் சபிச்சான்? லுஇனல் லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயில் அலா லிசானி தாவூத வ ஈஸா பின் மரியம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாயாலும் இன்னும் ஹஸரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வாயாலும் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். தாலிக பிமா அஸௌ வ கானு யஅதுன் கானு அவர்களாக இருந்தார்கள். லா யதனாஹவுன் தடுக்கக்கூடியவர்களாக இல்லை. லா யத்தனாஹூன அம் முன்கரின் ஃபாலு பாவகாரியங்களை கொண்டு தடுப்பவர்களாக இல்லை. அதை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். லபிசமா கானு ஃபாலுன் அவர் செய்த காரியங்களிலே மாபெரும் பாவகாரியம் என்ன? பாவம் நடைபெறும் பொழுது அதை தடுக்காதது என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அபூ பக்கர் ரழியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார்கள். அபூ தாவூத் ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் வருகிறது. இன்ன நா செய்தா ரவூ தாலிம يأخذوا على يديه أوشك أن يعمهم الله بعقاب منه மக்கள் ஒரு பாவத்தை பார்த்து அதை அவர்கள் தடுக்காவிட்டால் அல்லாஹு தஆலாவுடைய அதாபு அவர்கள் அந்த பாவிகள் மீது இறங்கக்கூடிய அதாபு இவர்களின் மீதும் அல்லாஹ் ஆமாக பொதுவாக தடுக்காதவர்கள் மீதும் அல்லாஹு தஆலா அதாபு இறக்கிவிடுவான். அதி அல்லாஹு தஆலா ஹதீஸ் அறிவிக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன் அல்லாஹ தஆலா லா யுஅத்திபுல் ஆம்மத பி அமலில் ஹாஸ். சிலர்கள் செய்த பாவத்தினால் அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த கூட்டத்தையும் அழிக்க மாட்டான். ஹத்தா யரவுல் முன்கர பைன லஹரானிஹிம் வஹும் காதிரூன அலா அன் யன்கிரூஹு. அதை தடுக்க சக்தி பெற்றும் அதை அவர்கள் முன்னால் நடக்க அவர்கள் தடுக்காவிட்டால் அதுவரை அல்லாஹு தஆலா அவர்களுடைய பாவம் அவர்களையும் அழிக்க மாட்டான். ஃபைதா ஃபாலு தாலிக்க அதபல ஆம்மா. இப்படி அவர்கள் செய்துவிட்டால் அவர்கள் முன்னடக்கும் அந்த பாவத்தை அவர்கள் தடுக்க சக்தி பெற்றும் சறுக்காவிட்டால் அல்லாஹு தஆலா அனைவர்களையும் அழித்து விடுவான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார்கள். புகாரி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் வருகிறது.
அல்லாஹ்வின் கட்டளையை கட்டுப்பட்டவனும் கட்டுப்படாதவனும் உதாரணம் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார்கள். ஒரு கப்பல் இருக்குது, அந்த கப்பலில் மேல் தளத்தில் ஒரு சில பேர் இருக்கிறாங்க, கீழ்த்தளத்தில் ஒரு சில பேர் இருக்கிறாங்க. மேல் தளத்தில் அவங்க அவங்க வந்து கப்பலில் எப்படி பிரயாணிக்க வேண்டுமோ அந்த மாதிரி பிரயாணிக்கிறாங்க. கீழ்த்தளத்தில் உள்ளவங்க அவங்கள்ட்ட தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு மேலே உள்ள போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி தண்ணி கொடுங்கலாம் கேட்குறாங்க. நாங்களாம் கொடுக்க முடியாது, எங்களுக்கு தேவை, நாங்கள் சாப்பிட்டா போதும், நாங்கள் குடித்தா போதும், எங்களுக்கு தண்ணி தேவை, நாங்கள் தர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. உடனே கீழ்த்தளத்தில் உள்ளவங்க, கடலுக்கே தான் அவ்வளோ தண்ணி இருக்குதே, பேசாமல் கப்பலில் ஓட்ட போட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம், நம்ம மொத்த தண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கப்பலில் ஓட்ட போடுறாங்க. உடனே இதை இந்த உதாரணம் சொல்லாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எப்படி அவர்கள் அவர்கள் ஓட்ட போடுறாங்க, தண்ணியை ஓட்ட போகிறாங்க, இப்படி இந்த மாதிரி தப்பான காரியம் செய்கிறாங்க, இதனால் அவர்கள் உயிருக்கும் ஆபத்து வரும் என்று தெரிந்தும் அவர்கள் அமைதியாக நம்ம ஒழுங்காக தான் போகிறோம் அப்படின்னு நினச்சாங்கன்னு சொன்னால், எப்படி கப்பல் மூலி அனைவர்களும் இறப்பார்களோ அதே மாதிரி என் உம்மத்தில் ஒரு பாவகாரியம் நடைபெற்று அதை யாரும் தடுக்காவிட்டால் நம்ம ஒழுங்காக தான் இருக்கும், நம்ம எல்லாம் என்ன சொல்கிறோம், அதை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறோம் என்று நாம் அமைதியாக இருந்தால் அவர்களுக்கு வரக்கூடிய அதாப் மொத்த உம்மத்திற்கும் வந்து தடுக்காதவர்களும் அழிந்து போவார்கள் என்பதாக நாயகம் சொல்லாது சொல்லி காட்டினார்கள். நண்பர்களே, நாயகம் சரதாசன் சொல்லி காட்டினார்கள். அபுதாவது இந்த ஹதீஸ் வருகிறது. நாயகம் சொன்னார்கள், யக்திரூன் அலா யுகையிரு அலை, ஒரு பாவகாரியங்களை தடுக்காவிட்டால், யக்திரூன் சற்று பெற்றிருக்கிறார்கள், ஐ யுகையிரு அலை தடுப்பதற்கு, வலா யுகையிரூன அவர்கள் தடுக்கவில்லை என்றால், இல்லா அசாபஹுமுல்லாஹு பிஆகாபின் கபில அய்ய மூத்து, ஒரு தப்பு நடக்குது உடனே அதை தடுக்க போகலன்னு சொன்னால், அவர்கள் மௌத்தாவதற்கு முன்னால் அவர் அல்லாவுடைய அதாபை அனுபவித்து தான் அவர்கள் மரணிப்பார்கள் என்பதாக நாயகம் சரதாசன் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான், ஹசரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனாருக்கு செய்த நசியத்தை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். யா புனையா அகிமிஸ் ஸலாத வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹா அனில் முன்கர், என் மகனே வஅமுர் பில் மஅரூஃப், அல்ல தொழுகை நிலைநாட்டு, நல்லது ஏவு, இன்னும் தீய காரியங்களை விட்டுவிடு என்பதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனாருக்கு சொன்னார்கள், சொல்லிவிட்டு சொன்னார்கள். இன்ன தாலிக மின் அஸ்மில் உமூர், இதுதான் காரியங்கள் மிக உறுதியானது என்பதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனாருக்கு சொல்லி காட்டினார்கள். இந்த நசீஹத்தை அல்லாஹ் சொல்லுகிறான், அப்போது நல்ல காரியங்களை ஏவுவதும் தீய காரியங்களை தடுப்பதும் தான் மார்க்கத்தில் மிக உறுதியான விஷயமாகவும் இருக்கிறது. அது தபி ஹுரைராது அல்லாஹ் தாலா இந்த அதீஸ் அறிவிக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தமத் உம்மத்தி துனியா நுசியத் மின்ஹா ஹைபத் அல் இஸ்லாம், என் உம்மத்தினர்கள் எப்பொழுது துனியாவை அவர்கள் மிக சிறப்பானதாக மேலானதாக ஆகிவிட்டார்களோ, அவர்களிடத்திலிருந்தும் இஸ்லாமுடைய கண்ணியம் இஸ்லாத்துடைய கண்ணியம் அவர் உள்ளத்திலிருந்தும் பறிக்கப்பட்டுவிடும். வைதா தரக்கத்தில் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹ்யு அனில் முன்கர், நல்லதை ஏவுவதையும் கெட்டதை தடுப்பதையும் அவர்கள் விட்டுவிட்டால், ஹுரிமத்தில் பரக்கத்து ஹுரிமத் பரக்கத்துல் வஹி, வஹியுடைய பரக்கத்தை அவர்கள் இழந்து விடுவார்கள், அவர் பரக்கத்து சென்றுவிடும். வைதா தசப்பத் உம்மத்தி, என் உம்மத்தினர்கள் ஒருவரை ஒருவர் திட்டிக் கொண்டால், சகதத் அன் ஐனில்லாஹி மின் ஐனில்லாஹி, அல்லாஹ்வுடைய பால்வையில் அவர்கள் தாழ்ந்து விடுவார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா நபி சரதாசம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போது அத்துணை நல்ல காரியங்கள் நடைபெறும் பொழுது அதை ஏவுவதும், தீய காரியங்கள் நடைபெறும் பொழுது அதை தடுப்பதும் தான் மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கிறது. அசத்து அபி தரது அல்லாஹு தாலான்னு அறிவிக்கிறார்கள். நாயகம் சல்லா அலேஸ்வன் சொன்னார்கள், அமரணி ஹலீலி பிசபின், ஏழு காரியங்களை கொண்டு என் நாயகம் எனக்கு ஏவினார்கள், என் நேசர் எனக்கு ஏவினார்கள். என்ன காரியம் தெரியுமா? அமரணி பிஹுப்பில் மசாக்கீன் இவத் துனுப மின்ஹும் என்பதாக ஏழு காரியங்களை சொல்லுகிறார்கள். அதிலே இரண்டு காரியங்களை சொல்லுகிறார்கள், வாமரணி அன் அகூல் அபில் ஹக்கு வயின்கான முர்ரா, நல்ல காரியத்தை உண்மையை சொல்ல வேண்டும், அது கசப்பாக இருந்தாலும் உண்மையை உண்மையான இடத்திலே சொல்லியே ஆக வேண்டும். வாமரணி அல்லா அஹாஃபு ஃபில்லாஹி லௌமதலாயிம், அல்லாஹுடைய விஷயத்திலே அல்லாஹுடைய காரியத்திலே ஒரு பாவ பழிப்பவன் பழிப்பை பயப்படக்கூடாது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவினார்கள் என்பதாக அபி தர்ரது அல்லாஹு தாலான்னு சொல்லுகிறார்கள். அப்போது அல்லாஹுடைய காரியம் எப்பொழுது நடைபெறுகிறதோ, அல்லாஹுக்கு அல்லாஹ் பிடிக்காத காரியம், அல்லாஹ் எதை தடுத்தானோ அந்த காரியம் நடைபெறும் பொழுது அதை தடுப்பது நம் மீது கடமையாக இருக்கிறது. இந்த ஹதீஸ் அஹ்மதில் வருது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஃமினு மிர்ஆத்துல் முஃமின், ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு கண்ணாடியாக இருக்கிறான். கண்ணாடினா என்ன? நம்மகிட்ட வந்து நமக்கு அழுக்காக இருந்தாலும், நம்ம முகம் அழுக்காக இருந்தாலும், நம்மில் கரை இருந்தாலும் அதை எப்படி கண்ணாடி தெளிவாக காட்டுகிறதோ, அப்போ நம்மள உள்ள கரைகளையும் நம் ஒரு முஃமினுடைய கரைகளையும் இன்னொரு முஃமின் காட்ட வேண்டும்.
ஒரு முஃமின் நிறையையும் இன்னொரு முஃமின் காட்ட வேண்டும் என்பதாக இந்த ஹதீஸில் தெரிய வருகிறது. ஹஸரத் அபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார்கள். அபூதாவூத் ஷரீஃபில் இந்த ஹதீஸ் வருகிறது. அப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹு தஆலாவும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் மிக வற்புறுத்தி சொன்னது என்ன, பாவகாரியங்கள் நடைபெறும் பொழுது அந்த பாவத்தை தடுக்க வேண்டும், இல்லையென்றால் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா எடுக்கும் தண்டனை அதாவது உங்களுக்கும் சேர்ந்து வரும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆகவே பாவகாரியங்களை தடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. வாஆக்ர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.